சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. வேத நெறி தழை தோங்க, மிகு செய்வ துறை விளங்க, உதப்பரம்பரை பொலிய, புனிதவாய் மலர்ந்தழுத, சிதவள வயல் புகழி திருஞான சம்பந்த, பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருச்சிற்றம்பலம். ஈர்த்தென்னை ஆட்கொண்ட உண்ணாமலை அமைவுடரே, அண்ணாமலையார் திருவடிகளையும், ஞானகுருவாயிருந்து எம்மை வழிநடத்தும் திரு நாவுக்கரச பெருமான் திருவடிகளையும், எம்மையாலும் கல்யாணபுரியாதன குருமார்களின் திருவடிகளையும், அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்குகின்றேன். இன்றைய நம் சிந்தனைக்கு திரு ஞானசம்பந்தர் பெருமான் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் இரண்டாவது திருப்பதிகத்தில் ஐந்தாவது திருப்பாடல் சந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. ஐந்தாவது திருப்பாடல். கொள்ளை வேணல் குணத்தின் குரு மாமணி கொண்டு போய், வல்லை நுண் மணல் மேல் அன்னம் வைகும் வளம் சொலி, முல்லை வெண்முறுவல் நகையால் ஒளியீர் சொலீர், முல்லை வெண்முறுவல் நகையால் ஒளியீர் சொலீர், சில்லை வெண்தலையில் பழிகொண்டு உழல் செல்வமே. இந்த பாடலை திரு ஞானசம்பந்த பெருமான் நம் சிவபெருமானை முன்னிலைப்படுத்தி என்ன வேணா கேட்கின்றார் என்றால், சிவபெருமான் பழிக்கு செல் உயிர்களிடம் பழிக்கு செல்வதையே சிறந்த செல்வமாக கொள்கின்றாராம். அதனுடைய காரணம்தான் யாது அப்படி என்று ஒரு வினா எழுப்புகின்றார். பெருமான் எதற்காக பழிக்கு செல்கின்றார்? அருளாளர்கள் பல பாடல்கள் அருளி செய்திருக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த உயிர்கள் தன்னை பிணைந்துள்ள வினைத்தொகுதிக்கு உட்பட்டு பிறப்பு இறப்பு எனும் துன்பத்திற்கு ஆளாவதால் அந்த வினையை முற்றிலும் துறந்து இறைவனின் திருவடி சேர்வதே விரும்பும் பக்குவப்பட்ட உயிர்கள் அல்லவா? அப்படி இறைவனுடைய திருவடியை சேர வேண்டும் என்று விரும்பும் அந்த உயிர்களை விட, அந்த உயிர்களின் விருப்பத்தை விட பெருமானுக்கு உயிர்களுக்கு முக்தி கொடுப்பதில் அவ்வளவு ஒரு ஆனந்தமாக இருக்குமா? இதைத்தான் நம் மணிவாசக பெருமாறும் திருவாசகத்தில் அச்சவபதியத்தில் பாடி அருளி செய்திருப்பார். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே, பக்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம், சித்தம் மலம் அறிவித்து சிவமாக்கு எமையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பருவார் அச்சோவே. பெருமான் மணிவாசர் கொடுத்த அந்த இன்பத்தை, அந்த வீடு, அந்த சிறப்பை, அவருடைய அந்த அருளே அவருடைய ஆனந்தமாக பெருமான் அப்படிப்பட்ட கருணையாளன் முக்தி தருள் தன்னையே சிவமாக்கி எனக்கு முக்தி பேர் அளித்தார் அப்படிங்கிறது அவர் சொல்றது எதுக்கு? அவர் பெற்ற இன்பத்தை இந்த உயிர்களும் பெற வேண்டும் என்பதற்காகவே பாடி அருளி செய்தார் அல்லவா? ஏன்னா பெருமான் அந்த அருள் உணர்ந்து அந்த அருளாளர்கள் எல்லாம் சிவபெருமானுடைய அந்த அருளை அனுபவித்தவர்கள். தாங்கள் அனுபவித்த அந்த இன்பத்தை ஆன்மாக்களாக இந்த உயிர்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற கருதியே, இந்த உயிர்கள் உய்விட வேண்டும் என்ற கருதியே திருமுறைகளாக அருளி செய்தார்கள் அல்லவா? மணிவாசகரும் தன்னுடைய இன்பத்தை உயிர்களும் அனுபவிக்க வேண்டும் என்றே இந்த அச்சபதியத்தை பாடி அருளி செய்தார். அதைத்தான் அந்த பாடலையும் கேள்வியாக கேட்டு அந்த கேள்விக்கு இதுதான் நம்ம பதிலாக எடுத்துக்கலாம். உயிர்கள் மேலே தனி ஒரு உயிர்களுடைய வினைகளை நீக்குவதில் உறுதிப்பாட்டோடு அதை ஒரு கொள்கையாக எடுத்து செய்வ நம்ம சிவபெருமானே தவிர வேறு யாராலும் முடியுமா? சிவாய நம. கொள்ளை வேணல், கொள்ளை என்றால் முல்லை நிலத்தை குறிக்கும். குருங்கிறது நிற, பல நிறத்தை குறிக்கும். அந்த முல்லை நிலத்தில் பல வண்ணத்தில் மணிகள் இருக்கின்றதாம். வண்ணம் அங்கே உள்ள அந்த அன்னங்கள் எல்லாம் அந்த மணிகளை எடுத்து திருவளஞ்சொலியில் அந்த மணல் பரப்பில் வாழ்கின்றனாம், அதான் வசிக்கின்றனமாம். அப்படிப்பட்ட செழுமை பொருந்திய திருவளஞ்சொலி, ஒரு பகுதி நல்ல செழிப்பாகவும் ஒரு நாடு வளமாகவும் இருக்கின்றது என்றால் அந்த இடத்தில் அந்த பகுதியில் சிவ பூஜை சிறப்பாக ஆகமங்களோடு நடைபெறுகின்றது என்பது பொருள் அல்லவா? அப்படி சிவ பூஜை ஒழுங்காக சிறப்பாக நடந்தால் அந்த நாடு செழிப்பாக செல்வ வளமுடன் நீர் வளமுடன் காணப்படும். அப்படிப்பட்ட வளம் பொருந்தியது, அப்படிப்பட்ட பூஜை சிவ பூஜை நடந்த ஒரு தளம்தான் திருவளஞ்சொலி. அந்த திருவளஞ்சொலியில் எழுந்திருக்கும் எம் பெருமானே
தன்னுடைய உமையொரு பாகமாக அம்மா எப்படி இருக்கலாம், முல்லைப்பூக்கு முல்லைப்பூ போன்ற வெண்மை நிறத்தோட பற்களை கொண்டு ஒளி பொருந்திய நிறத்தினுடைய உமையை உமையமையை தன்னுடைய ஒரு பாகத்தில் கொண்டு உன்னுடைய ஒளி பொருந்திய அந்த மண்டை ஓட்ட கையில் ஏந்தி பழிக்கு செல்வதே நீ செல்வமாக கருதுகின்றீர்களே ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அந்த உயிர்களுடைய உயிர்கள் அந்த பக்குவப்பட்ட உயிர்களுடைய வினைகளை கழித்து அவளுக்கு திருவடி அவர்களுடைய அந்த பக்குவப்பட்ட உயிர்கள் வந்து பலியிடும்போது அந்த மலத்தினை அந்த ஆணவம் கண்மம் ஆயை அந்த மலத்தினை வாங்கி அதனையே பெரும் செல்வமாக கொண்டு உயிர்களுக்கு திருவடி பேர் அளிப்பவரா நம் சிவபெருமான் என்ற பதிலையே இதில் திருஞான சம்பந்தர் வைக்கின்றார். ஒவ்வொரு அருளாளர்களும் உரைப்பதும் இதுவே. அதுபோல நாமும் இறைவனை நினைந்து தீவினைக்கு உட்படாமல் இறைவன் சிந்தனையிலே இருந்து பெருமானின் திருவிடையை பெற்று வீடுவேறு அடைவோமாக என்று கூறி மற்றொரு பாட அடுத்த பாடலில் நாளை மறுபடியும் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.